நியூஸ் ஜே நேயர்களுக்கு வணக்கம். வாரிசு, துணிவு ரெண்டு மாஸ் ஹீரோஸோட படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அஜித்தோட நடிப்புல துணிவு படமும் விஜயோட நடிப்புல வாரிசு படமும் பொங்கலை முன்னிட்டு வெளியாயிருக்கு. இந்த படத்தோட ரிலீஸை ஃபேன்ஸ் எல்லாம் அதகலப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் அங்கங்கே சின்ன சின்ன பிரச்சனைன்னு பொதுமக்களை முகசுழிக்கிற வகையில் இருந்தாலும் ரெண்டு படத்தோட ரிசப்ஷன் அப்படி இருந்தது. துணிவு படத்தை அஜித் நடிப்பில் ஹெச் வினோத் இயக்கியிருக்காரு, வாரிசு படத்தை வம்சி படிப்பள்ளி இயக்கியிருக்காரு. இந்த படங்கள் ஃபேன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை மீட் பண்ணிச்சா? ஒரு நல்ல கமர்ஷியல் படத்தில் என்னென்ன மாதிரியான மெசேஜ் சொல்லியிருக்காங்க? இது அத்தனையும் விரிவாக பார்த்துலாம் வாங்க. முதலாவதாக வாரிசு படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருந்தாங்கன்னு பார்த்துப்போம். விஜய் கூட சரத்குமார், ஜெயசுதா, பிரகாஷ் ராஜ், யோகி பாபு, ராஷ்மிகா மந்தனா, இப்படி பெரிய ஸ்டார் காஸ்டே இருந்தது. எஸ் ஜே சூர்யா ஸ்பெஷல் அப்பியரன்ஸில் சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தாரு. அதே மாதிரி குஷ்பு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆனால் படம் ஃபுல்லாக நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரில குஷ்பு ஏன், என்ன காரணம், எதை கட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. இப்படி இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்டோட வாரிசு படத்தை 3 மணி நேர படமாக வெளியிட்டிருக்காங்க. துணிவு படத்தில் யார் யாரெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபீமேல் லீடில் மஞ்சு வாரியர் நடிச்சிருக்காங்க, யோகி பாபு காமெடிக்கு இருக்காங்க, டிஜிபி கேரக்டரில் சமுத்திரக்கணி கலக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஜிஎம் சுந்தர் சார்பட்டா படத்துலலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவரோட பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் ஹாஃபில் நல்லா வந்திருக்கு. இந்த மாதிரி பெரிய ஸ்டார் கேஸ்டோட அந்த படத்துலேயும் ஒரு குறிப்பிட்ட நிறைய கேரக்டர்ஸோட ஒரு 2.5 மணி நேர படமாக இந்த படத்தை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இந்த வாரிசு படத்துலையும் துணிவு படத்துலையும் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லலை, என்னென்ன இருக்குது, என்னென்ன இல்லைன்றதை சைட் பை சைடு விஷயங்களை பார்த்துருவோம். முதல்ல வாரிசு படத்தோட கதை. வாரிசு படத்தில் நம்ம ட்ரெய்லரில் பார்த்த மாதிரியே அதில் ஒரு பெரிய ஃபேமிலி இருக்குது. ஆனால் ட்ரெய்லரில் பார்க்கும்போது எல்லோரும் என்ன ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்க, ஓகே மெகா சீரியல் மாதிரி நீங்கள் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டுன்னு இப்படி போக போகிறீங்க அப்படின்ற மாதிரி கலாச்சிருந்தாங்க. அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு 10 நிமிஷத்துலேயே இதுதான் இந்த குடும்பம், இந்த குடும்பத்தில் இதுதான் பஞ்சாயத்துன்னு சொல்லிட்டு ஹீரோ இன்ட்ரோ அப்படி இப்படின்னு 4 பாட்டு ஃபஸ்ட் ஹாஃப்லேயே 4 பாட்டு ஃபைட்டு அது இதுன்னு போட்டு தெரிய விட்டுருக்காங்க. பாட்டுலாம் ஏங்க ஃபஸ்ட் ஹாஃப்லேயே 4 பாட்டு வச்சிங்க அப்படின்னு ரசிகர்கள் கேட்டாலும் என்ஜாய் பண்ணி டான்ஸ் ஆடினாங்கன்றது தான் நான் பார்த்த உண்மை. அதே சமயத்தில் செகண்ட் ஹாஃபில் சென்டிமெண்ட், அதாவது இவ்வளோ பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணுறோம், பொறுப்புணர்ந்து ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக, ஒரு ஃபேமிலி தான் முக்கியம், என்ன விஷயம் வந்தாலும் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் அப்படின்ற ஒரு கருத்தை எடுத்து முன்னாடி சொல்லி வம்சி படிப்பள்ளி ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபேன்ஸுக்காகவும் செகண்ட் ஹாஃப் சென்டிமெண்ட்டு நம்ம கதைக்கு ஜஸ்டிஃபிகேஷனுக்காகவும் அப்படின்னு வச்சுருக்க ஃபார்முலா மக்கள் மத்தியில் எவ்வளோ தூரம் ஒர்க் அவுட் ஆச்சு, இல்லை இது பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் ஹிட்டா, இல்லை விஜயோட கெரியரில் எவர்கிரீன் மூவியா, பொங்கலுக்கு வந்த பெஸ்ட் மூவியா அப்படியா, அப்படிலாம் ஆகுமான்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். பட் ஓவரால் படத்தை வந்து ஒரு நல்ல ஜஸ்டிஃபிகேஷனோட விஜயோட அந்த ப்ரொடியூசர் அந்த ஆடியோ லான்ச்சில் சொன்ன மாதிரி காமெடி வேணுமா காமெடி இருக்குது, ஆக்ஷன் வேணுமா ஆக்ஷன் இருக்குது, சென்டிமெண்ட் வேணுமா சென்டிமெண்ட் இருக்குது, விஜயோட மாஸ் வேணுமா மாஸ் இருக்குது அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். விஜயோட பர்ஃபார்மன்ஸ் குறிப்பாக சொல்லணுன்னா டான்ஸு, அவங்க ஃபேன்ஸுக்கான எலிமெண்ட்ஸ் எல்லாம் செம்மையாக கொடுத்துருக்காரு. குறிப்பாக டேரக்டர் வந்து 90s விஜயை நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொன்ன விஷயங்களை ஃபஸ்ட்டு அவரோட ட்ரான்சிஷனில் வந்து ஃபஸ்ட்டு அந்த வசீகரா இதிலலாம் விஜயை பார்த்துருப்போம்ல, நம்ம வசீகரா புதிய கீதை ஸ்டைலில் அங்கெல்லாம் ஒரு மாதிரி கேஷுவல் ஆட்டிடியூடில் இருக்கிற விஜய், அதுலேருந்து அப்படியே ஒரு இப்போ இருக்கிற மாஸ் ஹீரோ விஜய் அந்த ட்ரெண்டுக்கு ட்ரான்சிஷன் வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒரு நல்ல நைஸ் பிளேன்னு தான் சொல்லணும். ஓவராலாக விஜய்க்கு வந்து இது ஒரு மாஸ் கமர்ஷியல் என்டர்டெய்னர், ஒரு செலிப்ரேஷனுக்கு ரிலீஸ் ஆகிற படமாக தான் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி துணிவு படத்தோட பிளாட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த ட்ரெய்லரில் பார்த்த விஷயங்கள் தான். படத்தில் அந்த சீன்ஸ் ட்ரெய்லரில் வந்த சீன்ஸ் இல்லாமல் ஃபஸ்ட் தலை வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபீலில் பயங்கர லுக்கில் ஒரு ரக்கடான செம்மையாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு அந்த லுக்கு. நீங்கள் பார்த்தா உங்களுக்கு அந்த ஃபீல் ஆகும். அந்த மேக்னம் ஆப்போசிட் அந்த தியேட்டரில் இருக்கிற ஆம்பியன்ஸு அது இதுன்னு அல்லறிடுச்சு. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக பயங்கர நிறைய கன் ஃபயரிங்ஸு, நிறைய சீன்ஸில் மாஸ்க் காட்டியிருக்காருன்னு சொல்லணும் தான் தலை. அதே மாதிரி மூன் வாக்லாம் ட்ரை பண்ணியிருக்காரு, நிறைய என்டர்டெய்னிங் ஃபேக்டர்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் ஹாஃபில். ஆனால் அதுலேயுமே என்ன விஷயம்னா, ஃபஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபேன்ஸுக்காக செம்ம மாஸாக செம்ம கலையாக ஒரு மங்காத்தா அஜித் அந்த ஃபீலை எடுத்துகிட்டு வந்து ரொம்ப ரிஃபைண்டாக கொடுத்துருக்காங்க. முக்கியமாக அஜித் சொல்லணுன்னா அவங்க பர்ஃபார்மன்ஸ் இது கருப்பு சரித்திரம் அந்த மாதிரிலாம் அவ்வளோ டோன்லாம் போகாமல் அவங்க ஒரு மாதிரி பயங்கர கேஷுவலாக அடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லணும். டைலாகை ரொம்ப ரிஃபைண்டாக இருக்குது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு அதெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபில் ஃபுல்லாக ஃபேன்ஸுக்காக செம்மையாக தெரிக்க விட்டாங்க. செகண்ட் ஹாஃபில் கதை சொல்லணும், அட்வைஸ் பண்ணுறாங்க. அட்வைஸ்ன்னு சொல்கிறத விட என்னென்ன பேங்கிங் சிஸ்டத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப டீட்டெயில்டாகவே சொல்லியிருக்காங்க. அங்கே தான் ஜிஎம் சுந்தர் அவரோட கேரக்டர் அந்த பிளேலாம் அவங்க பண்ண பர்ஃபார்மன்ஸ் விதம் எல்லாமே ரொம்ப இயல்பாக இருந்தது. இட் வாஸ் லைக் ரியலி குட். அதே மாதிரி
மஞ்சு வாரியர் அவங்க சொல்லணும்னா இப்போ அஜித்துக்கு அவ்வளோ கேலப் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அஜித்தோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். அந்த ஸ்க்ரீன் ஸ்பேஸில் மஞ்சு வாரியர் அவங்களுக்கான இடத்த கண்டிப்பாக ஸ்கோர் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். யோகி பாபு காமெடி நல்லா இருந்தது படத்தில், அது ஒரு ஃப்ளோவில் அது நல்லா இருந்தது, ஒன்றும் குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஆக மொத்தம் ரெண்டு படத்துலேயும் ஃபஸ்ட் ஹாஃப் ஃபேன்ஸுக்காகன்னு தெளிவாக பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃபு ஸ்கிரிப்டுக்கு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு கதையை பற்றி சொல்லியிருக்காங்க. வாரிசு படத்தில் ஃபேமிலி சென்டிமெண்ட்டாகவும் ஃபேமிலி தான் ஃபர்ஸ்ட்டுன்ற மெசேஜும், துணிவு படத்தில் பேங்கிங் சிஸ்டத்தில் இப்படி இப்படிலாம் இருக்குது, என்னென்ன நம்ம மக்களோட ரிலேட்டபிளாக நிறைய விஷயங்களை சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டு படத்தோட ஃபார்முலா மக்கள்கிட்ட போய் எப்படி சேர்ந்துச்சு, இது ஒர்க் அவுட் ஆகுமா, இது பாக்ஸ் ஆஃபீஸில் எப்படி பண்ணுது, இதெல்லாம் பார்க்க நாங்களும் ஆர்வமாக தான் இருக்கும். ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு படமும் எப்படி போய் சேர்ந்துருக்குன்றது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்படி ஒரு மாசான ஹீரோஸுன்னு வரும்போது அவங்களுக்கான எலிமெண்ட்ஸும் இருக்கணும், அதே நேரத்தில் கதையில் ஏதாவது புதுசாக சொல்லியிருக்கணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. மொத்தத்தில் வாரிசு படமும் சரி துணிவு படமும் சரி ஃபஸ்ட் ஆஃப் ஃபேன்ஸு செம்மையாக என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க. இது தியேட்டரில் நானே நிதர்சனமாக பார்த்த ஒரு விஷயம். செகண்ட் ஹாஃபில் அவங்க சொல்லி ரெண்டு படமுமே சொல்லியிருக்க மெசேஜு ஜனரஞ்சகமாக போய் சேர்ந்துச்சா, இந்த படம் ரெண்டும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சுதா இல்லையான்றதை நம்ம வர இருக்கும் காலங்களில் தான் பார்க்கணும். படம் ரெண்டுமே தரமான சம்பவம். நீங்கள் பொங்கலுக்கு ரெண்டு படமும் சம செலிப்ரேஷனாக இருக்கும், தட் இஸ் அ கேரண்டீட் திங். துணிவு வாரிசு இந்த ரெண்டு படத்தோட விமர்சனத்தை, விமர்சனம்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு திரைப்பட ரசிகனாக இந்த படத்தில் என்னென்ன பிடிச்சிருந்தது, என்னென்ன ஆடியன்ஸ் ஃபீல் பண்ணாங்க, தியேட்டரில் எப்படி இருந்தது ஆம்பியன்ஸ், அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லுவாங்க. படத்தை பார்த்துட்டு வந்த ஆடியன்ஸு சில கீவேர்ட் ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க, அதை நான் இப்போ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். வாரிசு படத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சார் செம்ம க்யூட்டு, தமன் மியூசிக் பிஜிஎம் போடுன்னு தெரிக்க விட்டாப்பில். ஃபஸ்ட் ஹாஃபு நம்ம பேசின மாதிரி தான், ஃபஸ்ட் ஹாஃபு விஜய் சாருக்காக, செகண்ட் ஹாஃபு ஃபுல் சென்டிமெண்ட்டுங்க. இதுதான் ரிவ்யூ. அடுத்ததாக துணிவு படத்துக்கு என்னென்னா, தலை மாஸ், தலை லுக்கு செம்ம ரக்கடாக ஆட்டிடியூடாக பயங்கரமாக இருந்தது அப்படின்ற விஷயம். ஜிப்ரான் மியூசிக்கு அல்டிமேட் அப்படின்னு சொன்னாங்க, பிஜிஎம்லாம் பயங்கரமாக வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ நம்ம பேசின மாதிரி ஃபஸ்ட் ஹாஃபு அல்டிமேட்டாக இருந்தது, ஃபேன்ஸுக்கு செம்ம செலிப்ரேஷனாக இருந்தது. செகண்ட் ஹாஃபு கொஞ்சம் நிறைய அட்வைஸு அந்த மாதிரி போயிடுச்சுங்க, மெசேஜு அப்படி போயிடுச்சுங்க, இப்படின்றது தான் ரிவ்யூவாக இருந்துச்சு. துணிவு வாரிசு படத்தோட சைட் பை சைட் ரிவ்யூ இதோட நிறைவடைஞ்சது. நான் இன்பா, தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் ஜே தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.